ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் ஆஃப் லைஃப். வண்ணங்கள் 1000. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான திக்கடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து டொமேட்டோ ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கு. பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை விட இப்போ செய்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 kg நல்ல மட்டன் வந்து எலும்பாக எடுத்திருக்கேன், நெஞ்செலும்பு அதெல்லாம். இது வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, அதோட 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை பசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட நான் காரத்துக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வந்து நல்லா காரமாகவே இருந்துச்சுனால நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து நல்லா பச்சை பசனை போடுறதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோடு நான் வந்து 1 teaspoon கொத்தமல்லி பொடியும் 1/2 teaspoon மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இது வந்து 5-6 விசில்ஸ் விட்டு நல்லா மட்டன் வந்து வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து சைடில் வந்து அரிசி மாவை வந்து சுடுதண்ணியில் பிசைஞ்சிக்கலாம் போட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் நல்லா உருண்டை வரும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்கையில் வச்சு உருட்டி நம்ம தட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும், அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் தட்டிக்கலாம். நம்ம இருந்த மாவுலாம் தட்டியாச்சு. இப்போ வந்து குக்கரில் வந்து வெந்ததை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி பிசைஞ்சு வச்ச மாவை வந்து அங்கங்கே போட்டுக்காங்க. எங்கே கொதிக்கணும் அங்கே மட்டும் தான் போடணும். அட் அ டைமில் போட்டிங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 10-15 minutes விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட திக்கடி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.